அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஹவுஸ் கேஷ் அண்ட் கேரி. வணக்கம். இலங்கையின் இன்றைய காலை நேர முக்கிய செய்திகள். நள்ளிரவில் அமெரிக்க நிறுவனத்துடன் கைச்சாத்தான ராஜபக்சர்களின் ஒப்பந்தம். இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசாரின் முக்கிய அறிவிப்பு. ஜால் பல்கலைக்கழக மாணவன் மரணம் குறித்து முன்கூட்டியே தகவல் வெளியானமை தொடர்பில் விசாரணை ஆரம்பம். சுவிட்சர்லாந்தில் தேசிய ரீதியில் இறுதிப் போட்டிக்கு தெரிவான ஈழத்தமிழர்களின் நடன நிகழ்ச்சி. தந்தையின் கண்ணை விரல்களால் தோண்டி சிதைவடைய செய்த மகன், மட்டக்களப்பில் சம்பவம். ஜாலில் கணவனின் கொலையில் மனைவியுடன் சிக்கிய மற்றொருவர், வெளியான திடுக்கிடும் தகவல். நாளாந்தம் 1500 முதல் 2000 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவர், பிரசன்னர் அனந்துங்க தெரிவிப்பு. முறையான விலைமனு கோரல் இல்லாமல் கெரவலப்பிட்டிய மின்னுட்பத்தி நிலையத்தை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் ஒப்பந்தம் கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு கஜாதிடப்பட்டுள்ளதாக ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். ராஜபக்சர்களின் முறையற்ற செயற்பாடு நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள அவர், மேலும் கூறுகையில், முறையான பொருளாதார முகாமைத்துவம் இல்லாததன் காரணமாக தேசிய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கான தேசிய வருமானம் 4 பில்லியனாக காணப்படும் போது அரச செலவினம் 14 பில்லியனாக காணப்படுகிறது. இந்நிலை தொடருமாயின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் பலசக்தி முக்கியமானது. இத்துறை அரசுக்கு சொந்தமாக காணப்பட வேண்டும். அமெரிக்க குடியுரிமையினை கொண்ட நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச கிரவலப்பிட்டி அனல் மின் நிலையத்தை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு தீர்மானித்து அமைச்சரவை அனுமதியையும் பாய்மூல விளக்கப்படுத்தலுடன் பெற்றுக் கொண்டுள்ளார். கிரவலப்பிட்டி அனல் மின் நிலையத்தின் ஊடாக தற்போது 300 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. 2025 காலப்பகுதியில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் முழுமையாக அரச நிறுவனத்திற்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். கிரவலப்பிட்டிய மின்நிலைய அபிவிருத்திக்கான விலைமனு கோரல் கடந்த பிப்ரவரி மாதம் கூறப்பட்டது. ஆனால் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இந்த விலைமனு கோரலில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை பின்பற்றாமல் குறித்த அபிவிருத்தி செயற்திட்டத்தை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்க அமைச்சரவை யோசனை வாய் மூலமான விளக்கப்படுதல் ஊடாக முன்வைத்துள்ளார். அனல் மின் நிலையத்தின் 40% பகுதியை விற்பனை செய்யவும், அனல் மின் நிலையத்தின் உள்ளக சேவைக்கான நிர்மாணப் பணிகளை முன்னெடுக்கவும் அமெரிக்க நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசாரின் முக்கிய அறிவிப்பு. சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றாது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைவாக எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் அரசாங்கத்தின் தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை ஏற்று அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜால் பல்கலைக்கழக மாணவன் மரணம் குறித்து முன்கூட்டியே தகவல் வெளியானமை தொடர்பில் விசாரணை ஆரம்பம். ஜால் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவன் மரணம் தொடர்பில் முன்கூட்டியே தகவல் வெளியானமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு பிரதமர் அலுவலகம் போலீஸ் மாதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் 3ஆம் வருட மாணவனான துண்ணாலை வடக்கைச் சேர்ந்த சிதம்பரநாதன் இளங்குண்டன் தங்கியிருந்து கல்வி கற்று வந்த கோண்டாவில் கிழக்கு வன்னியசிங்கம் வீதியிலுள்ள வீட்டில் உயிரிழந்த நிலையில் கடந்த 2020 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். ஆனால் மரணம் தொடர்பில் போலீசார் தற்கொலை எனும் ரீதியில் விசாரணைகளை கிடப்பில் போட்டிருந்தனர். குறித்த சம்பவத்தில் மரணமடைந்தமை தெரிய வருவதற்கு முன்பதாக, அதாவது 2.5 மணித்தியாலங்களுக்கு முன்னரே அவர் மரணமடைந்தமை தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதமையினால் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையிலேயே இறந்த விடயம் தெரிய வருவதற்கு முன்பாக இறந்தமை தொடர்பில் தகவல் வெளியானமை தொடர்பில் உரிய விசாரணையை மேற்கொள்ளுமாறு பிரதமர் அலுவலகம் போலீஸ் மாதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் தேசிய ரீதியில் இறுதிப் போட்டிக்கு தெரிவான தமிழர்களின் நடன நிகழ்ச்சி.
சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய தொலைக்காட்சியான எஸ்ஆர் போண்டில் நேற்றிர இடம் பெற்ற நகரமும் கிராமம் எனும் பல்திறன் போட்டி நிகழ்வில் 20க்கும் மேற்பட்ட இளம் கலைஞர்களை கொண்ட கிரீஸ் அண்ட் டான்ஸ் கிரீம் நடன குழுவின் நடனம் இடம்பெற்றது. இந்த இளம் கலைஞர்கள் நடுவர்களினதும் பார்வையாளர்களினதும் அமோக வரவேற்பை பெற்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளனர். இந்த போட்டி நடைபெறும் வேளையில் மக்களின் வாக்குகளின் மூலமே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். எனவே இந்த இளம் தமிழ் கலைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களின் வெற்றிக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இளம் கலைஞர்கள் இப்போட்டியில் வெற்றி பெறுவது தமிழ் மக்களுக்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் கிடைக்கும் ஓர் வரலாற்று வெற்றியாகும். தந்தையின் கண்ணை விரல்களால் தோண்டி சிதைவடைய மகன், மட்டக்களப்பில் சம்பவம். தந்தையின் கண்ணொன்றை அவரது மகன் தனது கைவிரல்களால் தோண்டி சிதைவடைய செய்த சம்பவம் ஒன்று வாழைச்சேனையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வாழைச்சேனை தியாவட்டவான் பாடசாலை வீதியிலேயே குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 67 வயதான தனது தந்தையை கடுமையாக தாக்கிய 19 வயதான மகன் தந்தையின் கண்ணை தோண்டி சிதைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த செயற்பாட்டுக்கு போதை வஸ்து பாவனையே காரணம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் உறவினர்கள் அனுமதித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அவரிடம் மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் அவரது மகனை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழில் கணவனின் கொலையில் மனைவியுடன் சிக்கிய மற்றும் ஒருவர் வெளியான திடுக்கிடும் தகவல். அரியாலை பூம்புகார் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற குடும்பத் தலைவர் கொலையுடன் தொடர்புடைய மனைவி கைது செய்யப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டது மனைவியுடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொலை செய்யப்பட்டவரின் மனைவி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அரியாலை பூம்புகாரைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவரே நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவியுடன் அவருக்கு இருந்த இரகசிய தொடர்பால் எழுந்த சிக்கல் குடும்பத் தலைவரை கொலை செய்யும் முடிவுக்கு கொண்டு சென்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவரும் இணைந்தே குடும்பத் தலைவரை கொலை செய்துள்ளனர் என்றும் தொடக்க விசாரணைகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவத்தில் அஜ்ஜிவேலி தெற்கே சேர்ந்தவரும் பூம்புகாரில் வசித்து வருபவருமான திருராசா செல்வகுமார் வயது 32 என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்தார். அவர் நேற்று முன்தினம் இரவு திருகப்பலகை கட்டையால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் தடயவியல் போலீஸ் விசாரணைகளைத் தொடர்ந்து ஜான் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ பீட்டர் பால் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார். சடலத்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை சட்ட மருத்துவ வல்லுநர் முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நீதவான் உத்தரவிட்டார். கொல்லப்பட்டவரின் மனைவியான 28 வயதுடைய பெண் மற்றும் அவருடன் தொடர்பை வைத்திருந்த 28 வயதுடைய ஆணொருவரும் யாழ்ப்பாணம் குற்றப்பிரிவு காவல்துறையின் தடப்பில் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இருவரும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளாந்தம் 1500 முதல் 2000 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவார். பிரசன்ன ரணதுங்க. நிறைவடைந்த 8 மாத காலத்தில் 40,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள். இவர்களில் 270 பேர் கோவிட் தொற்றுக்குள்ளாகி முழுமையாக குணமடைந்துள்ளார்கள். எதிர்வரும் 3 மாத காலத்திற்குள் நாளாந்தம் 1500 தொடக்கம் 2000 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருவார்கள். சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழிலை துரிதமாக மேம்படுத்தினால் மாத்திரமே பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை சீர் செய்ய முடியும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். நாட்டு மக்கள் அனைவரும் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றவுடன் இலங்கை சிவப்பு பட்டியலில் உள்ளடக்கிய நாடுகளுடன் தடையை நீக்குமாறு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும். இதற்கான நடவடிக்கைகள் தற்போது ராஜதந்திர மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜேர்மன், கனடா, சீனா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு இராச்சியம் உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள தடை விதித்துள்ளன. பிரித்தானியா கடந்த வாரம் இலங்கை சிவப்பு பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது. கடந்த மாதங்களில் கோவிட் தாக்கம் தீவிரமடைந்ததால் இந்நாடுகள் இலங்கைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என தடை விதித்துள்ளன. சுகாதார தரப்பினரது அறிவுறுத்தல்களுக்கு அமைய சுற்றுலா பயணிகளுக்கான சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை நடைமுறைக்கு ஏற்றாற்போல் செயற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன் கரெக்ட்.